மசாலா மைக் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் ஜானி. நிறைய குழந்தைங்க என்னன்னு கேட்டிருக்குனாக்கா, என் குழந்தை வந்து அழுகுதுமா, சளி பிடிச்சிக்குதுமா, அது சளிக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கம்மா, தூங்க வைக்க முடியலைங்கம்மா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ரெமெடி சொல்றாங்கண்ணே. முதல்ல வந்து கடையில போய் மஸ்டர்ட் ஆயில், அதாவது அதை வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து கடுகெண்ணெய், கடுகெண்ணெய்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும் எண்ணெய். அப்படி கடுகெண்ணெய் கிடைக்கலன்னா தேங்காய் எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயில ஏதோ ஒரு எண்ணெய ஒரு குழிக்கரண்டியில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. அது இம்மிட்டூண்டு மஞ்சத்தோடு, இம்மிட்டூண்டு வெள்ளைப்பூண்டு அதாவது கார்லிக் இதை எடுத்துக்கோங்க. வெத்தலையினுடைய காம்பு இருக்குங்களா, அது கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு சின்ன இவ்வளோண்டு குறுமிளகத்தூள் இத்தினூண்டு, இந்த மூணையும் எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சுக்கிட்டு குழிக்கரண்டியில் இருக்கக்கூடிய எண்ணெயை அடுப்புல காமிக்கும். அது கொஞ்சம் நல்லா காயும், காயும் பொழுது இந்த எடுத்து வச்சிருக்க பொருட்களை போடுங்க. மஞ்சத்தூள், இத்தினூண்டு குறுமிளகு, இத்தினூண்டு வெள்ளைப்பூண்டு, வெத்தலைக்காம்பு இருந்தால் வெத்தலைக்காம்பு, இல்லைன்னா பரவாயில்ல போட்டிங்கன்னா சொட சொடம் பொறிஞ்சு போயிடும், அது வெந்து போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே கூட நீங்கள் போடலாம், வெந்துருமா. அதை ஒரு ஓரமாக வச்சு கை பொறுக்கிற சூடுக்கு ஆகிறதுக்குள்ளார குழந்தை எடுத்து நல்ல ஒரு துணி மேலே அந்த குழந்தையினுடைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு போட்டு படுக்க வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் அதுக்குள்ளார கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறி போயிடும். அதை எடுத்து நல்லா இங்கே எல்லாம் லைட்டாக தடவுங்க. இந்த எண்ணெயை வந்து இவ்வளோ கையில் எடுத்து மூக்கில் அந்த குழந்தைங்க வந்து இன்ஹேல் பண்ணுற மாதிரி வச்சிடுங்க. மூக்கில் விட்டுறாதீங்க, வாய்க்குள்ளாரையும் விட்டுறாதீங்கடாங்க. அப்புறம் இந்த கிச்சு ரெண்டு பக்கமும் ஆம்படம் அப்படியே ஜாயின்ட்ஸில் இங்கே கொலுசு போடுற இடம், முழங்காடு, நல்ல மூணு முதுகு பகுதி நல்லா இங்கே போட்டு நல்லா அரங்கி விடுங்க. இங்கே எல்லாம் அரங்கி விட்டு நெஞ்சு பகுதியெல்லாம் அரங்கி விட்டு பாதத்துக்குள்ளார போட்டு நல்லா அரங்கி விடுங்க. நல்லா குழந்தை வந்து இது வந்து காலையிலையும் பொழுதோடையும் தான் செய்யும், மத்தியான நேரத்தில் செஞ்சிடக்கூடாது. அதாவது காலை இரவு அவ்வளோதான், மத்தியானத்தில் செஞ்சிடாதீங்க. ரெண்டாவது ரெமெடி என்னன்னாக்கா, ஒரு துளசி, அதாவது ராமர் துளசி, பச்சை கலர் இருக்கிற பேர் தான் ராமர் துளசி. அந்த துளசியினுடைய கொழுந்து இலைகளை பொறிச்சிட்டு வந்து நல்லா அலாசிடுங்க, ரவுண்டு உப்பு போட்டு அலாசிடுங்க. அதில் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்துன்னா கூட செட்டு போயிரு, நல்லா உப்பு போட்டு அலாசி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கையிலேயே வச்சு கசக்கலாம். கசக்கினீங்கன்னா சாறு வரும், அதை வந்து ஒரு சின்ன துணூண்டு கரண்டியோ ஸ்பூன்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குழந்தைங்கனால வீட்டில் சுடுதண்ணி வச்சுருப்போம், அதை கை பொறுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ரெண்டையும் கலந்து காலையில் குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் அடுத்த கேப் விடுறதுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து கொடுங்க. நல்லா நொறநொறையா பாத்ரூம் போயிடும். இதே மாதிரி தான் கற்பூர வள்ளி தலை இருக்கும், கற்பூர வள்ளி தலையும் இதே மாதிரி நல்லா அலாசி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்லா அலாசி யூஸ் பண்ணுங்க, அதை நல்லா அலாசிட்டு கையில் வச்சு நல்லா உங்கள் கையும் நல்லா கழுவிட்டு கையில் வச்சு கசக்கி விட்டீங்கன்னா குண்டாவில் அது நல்லா சொடிச்சுட்டா வடிஞ்சிடும். அதை வந்து மறுபடியும் லேசான ஜல்லடையில் வடிச்சுக்கோங்க, ஏன்னா இன்கேஸ் அந்த தலை நிலையெல்லாம் உள்ள விழுந்தோம் குழந்தைக்கு போய் தொண்டையை மாட்டிக்கூடாதில்ல, அதனால அதையும் வடிச்சு ஒரு துளி சுடுதண்ணி ஊற்றி கலந்து ஸ்பூனில் வந்து காலையில் நேரத்தில் கொடுங்க. மூணாவதா நீங்கள் வந்து கடையில் வந்து பேபி விக்ஸ்ன்னு விற்குங்கண்ணே, அதையும் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன இடத்துல எல்லாம் கையில் ஜாயின் ஜாயின்ஸ் போட்டுவிட்டு ஒரு லேசான துணி சுற்றுங்க, ஏன்னா இதெல்லாம் செய்யும் பொழுது குழந்தைக்கு வேர்த்துக்கும், அதனால லேசான மெலிசான துணியை சுற்றுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எதனால சளி பிடிக்குதுன்னா, யாராவது ஜலதோஷம் பிடிச்சவங்க குழந்தைகிட்ட போனாலோ முத்தம் கொடுத்தாலோ வரும். குளிச்சு விடும்போது குழந்தைக்கு அந்த தண்ணி விளாவி வைக்கிற தண்ணி உள்ள குளிச்சு விட தண்ணி உள்ளே போனாலோ ஜலதோஷம் பிடிக்கும். ரெண்டாவது குளிர்ந்த காற்றில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அசுத்தமான காற்றில் இருக்கிற போனாலும் சரி, ஜனங்கள் நிறைய இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போனாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இதிலிருந்து நீங்கள் குழந்தைகளை தவிர்த்து வச்சுக்கோங்க, ஜலதோஷம் பிடிக்காது. அப்புறம் குழந்தைகளுக்கு பொதுவாகவே நீங்கள் வந்து டெய்லியும் எந்த விதமான நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, டெய்லியும் ஜீரகம் இவ்வளோ எடுத்துக்கோங்க, ஒரு கால் லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா தலப்புல தலப்புலாம் கொதிக்கிட்டோம், லைட்டாக நிறம் வரும்போது நிறுத்திட்டு நல்ல லேசான ஜல்லடை துணி உள்ள போட்டுருப்பான், அந்த ஜல்லடை வாங்கி நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஆற வச்சு முடிஞ்சளவு எவ்வளோ அந்த குழந்தை பிடிக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு காய்ச்சலோ ஜலதோஷமோ எதுவும் வராது, எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். இதுதான் எங்கள் ஜலதோஷத்துக்கு ரெமெடி. நன்றி, வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.